ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க காஜு கட்லி. முந்திரி கேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ரொம்பவும் கம்மி நேரத்துக்குள்ள இந்த ரிச்சான ஸ்வீட்டை சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முந்திரி கேக் செய்கிறதுக்கு 1.5 கப் அளவுக்கு முந்திரி எடுத்து பிளண்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. முந்திரி அரைக்கும் போது கண்டினியூஸாக அரைக்காமல் கொஞ்சம் பல்ஸ் மோடில் வச்சு அரைங்க, இல்லைன்னா முந்திரியில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும், அப்போ உங்களுக்கு நல்லா இருக்காது. ரவையோடு கொஞ்சம் ஃபைனாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கப் மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் மூணையுமே அளந்துக்கோங்க. இப்போது முந்திரி 1/2 கப் அளவுக்கு நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா சர்க்கரை பார்த்தீங்கன்னா 1/4 கப்புக்கு எடுத்துக்கோங்க. அதாவது முந்திரியில் பாதி சர்க்கரை எடுத்துக்கணும், அப்புறம் சர்க்கரையில் பாதி தண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை தண்ணியோடு கலந்து நல்லா கொதி வந்திருக்கு. சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லைட்டாக சுகர் சிரப் எடுத்து கையில் ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வரணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் நீங்கள் ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த முந்திரி பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் லோலேருந்து மீடியமில் ஃப்ளேம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேருந்து கவனமாக கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா சட்டுன்னு அடி பிடிச்சிக்கும். முந்திரி கேக் செய்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான மெத்தட் தான், ஆனால் அதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அதோட பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு விஷயத்தில் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான முந்திரி கேக் நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா கொஞ்சம் கெட்டினா திரண்டு வந்திருக்கு. இப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. முந்திரி கேக்கோட பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்திரியெல்லாம் ஒன்றா சேர்ந்து பேன்லேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி கூட ஒட்டிகிட்டு இருக்காது, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியராக ரிலீஸ் ஆகும். அதுதாங்க பதம். அந்த டைமில் தான் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி எல்லாம் ஒன்று சேர வந்து பேனை விட்டு கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இதுதாங்க பதம். இந்த டைமில் வந்து நீங்கள் இறக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பட்டர் ஷீட்டில் நெய்யை வச்சு நல்லா கிரீஸ் பண்ணி விடுங்க. இப்படி செய்கிறனால உங்களுக்கு முந்திரி கேக் வந்து ரோல் பண்ணும் போது கீழே ஒட்டாமல் வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நம்ம சூடாக இருக்கும் போதே பட்டர் ஷீட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. லேட் பண்ணிங்கன்னா முந்திரி வந்து பேன்லேயே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் ஹாட்டாகவே நீங்கள் வந்து பட்டர் ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் பட்டர் ஷீட்டை மடித்து விட்டுட்டு பூரிக்கட்டையால் நல்லா ரோல் பண்ணி கொடுங்க. ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப மெலிசாவும் வரக்கூடாது, ரொம்ப மொத்தமாக வரக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைஸும் ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ண உடனே கட் பண்ண ஆரம்பிச்சுடுங்க, இல்லைன்னா முந்திரி கேக் வந்து கெட்டியாயிடும், கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாகிடும். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நைஃப்லேயும் கீ தடவி கட் பண்ணுங்கள், அப்போ தான் ஒட்டாமல் வரும். கட் பண்ணும் போது க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளோட காஜு கட்டி டைமண்ட் ஷேப்பில் அழகாக கிடைக்கும். காஜு கட்லி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் கட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். நீங்கள் அப்போவே ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் கட் பண்ணி முடித்தேன்னா உடனே நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், ஈஸியாக வந்துச்சு. உங்களுக்கு ஷாப்பில் இருக்க மாதிரி வேணும்னா மேலே சில்வர் லீஃப் கூட ஒட்டிக்கலாம். காஜு கட்லி வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் தாங்க, ஆனால் இதுக்கு மெஷர்மெண்ட்ஸும் பதமும் தாங்க ரொம்ப முக்கியம். அவ்வளோதாங்க, சிம்பிள் ரிச் அண்ட் டேஸ்டியான காஜு கட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.